ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு வாழ்க்கையில தெர்மோஸ்டாட்டா இல்ல தெர்மோமீட்டரா எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது. எல்லாருக்குமே தெரியும், ஒரு தெர்மோமீட்டர் அப்படிங்கறதுனா நம்மளோட உடம்புல ஏதாவது ஜுரம் இருந்தது அப்படிங்கறதுனா அந்த தெர்மோமீட்டரை வாயில வைப்பாங்க. வச்சதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல என்ன ஃபீவர் இருக்கோ அது வந்து நம்மளுக்கு தெர்மோமீட்டர்ல தெரியும். இதுவே ஒரு தெர்மோஸ்டாட் அப்படிங்கறதுனா வெளியில என்ன வெப்பமா இருந்தாலும் அது வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருக்கும். இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது வந்து நம்மளோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லை இமோஷனல் கோஷன்ட்டை குறிக்கும். உள்ளளவில் மனசளவில் நம்ம ஏதாவது வேதனையில் இருக்கிறோம், இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எது இருந்தாலும் நம்ம முகம் வந்து காமிச்சு கொடுத்துரும். அந்த முகத்தை பார்த்துட்டு தான் மற்றவங்க நம்மகிட்ட பேச வருவாங்க. ஐயோ இவங்க இந்த நேரத்தில் பேச வேண்டாம், அவள் கோச்சுப்பா அப்படிங்கிறது போயிடுவாங்க. ஸோ வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு தெர்மோஸ்டாட்டாக இருக்கணும். என்ன நடந்தாலும் ஒரு பேலன்ஸ்டா நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.